ஃப்ரைடே மார்னிங் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோ 100 ரூபா, எங்கள் ஏரியாவில் நிறைய கிடைக்குது, ஆனால் கள்ளி வச்ச பழமான ஒரு டவுட்டு தான். அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் பார்த்திங்கன்னா கிலோ 100 ரூபா, ஸோ 2 கிலோ வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப வெயில் இருக்கிறதுனால இந்த ஆரஞ்சு தான் இருக்குது, பரவாயில்ல வாங்கியாச்சு. அப்புறம் வெள்ளிக்கிழமைன்றதுனால சாமந்தி பூ வாங்கியிருந்தேன். ஸோ பூ கூட பார்த்திங்கன்னா கேஜியில் தான் தராங்க எங்கள் ஏரியாவில், லாரிலெலாம் கொண்டு வராங்க. ஸோ கிலோ 200 ரூபீஸ் தான், நான் 1/2 கிலோ வாங்கியிருந்தேன் 50 ரூபாக்கு, அவங்களும் நூலெலாம் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மாங்காய் ஊருக்கான நான் காமிச்சேன் இல்லையா, ஸோ அதை இன்றைக்கி தாளிக்க போகிறேன். நான் கடுகு வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், நான் 2 கைப்பிடி அளவு மாங்காய் எடுத்திருக்கேன். ஸோ நிறைய மாங்காய் இருக்குன்னு அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். இந்த ட்ரை மேங்கோ பார்த்திங்கன்னா வருஷ கணக்கானாலும் கெட்டே போகாது, நான் ஒரு 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூனு இது வெந்தயம் கடுகு ரெண்டையும் போட்டு இடித்து போட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வறுத்துட்டு, ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு. கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் சூடு பண்ணி ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இது தயிர் சாதம் சாம்பார் சார்ந்ததுக்கெலாம் 1 இயர் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் ஊர்க்கா மட்டும் இந்த மாதிரி ஜாடியில் போட்டு வைங்க, ஸோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. 11 o'clock ஆக போது பாப்பாவுக்கு ஒரு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ பேரிச்சம்பழம், ஆப்பிள், கேரட், வாட்டர்மெலான் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டி கொடுத்துருவேன். நான் வந்து பார்த்திங்கன்னா சுகர் சேர்க்க மாட்டேன், அதுக்கு பதில் தான் பேரிச்சம்பழம் சேர்க்குறேன். மதியான சமையலுக்காக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோன்னா அப்புறம் சமையலிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார். ஸோ என்னோடய ஃபேவரட் சாம்பார். ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தொக்கு பண்ணியிருக்கேன். இந்த சிக்கன் தொக்கு நைட்டுக்கும் சேர்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் பீட்ரூட் பொரியல், சாம்பாருக்காக பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் செஞ்சுருந்தேன். அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் பிடிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு ரொம்ப சிம்பிளான லஞ்ச், பட் ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை.